தொல் திருமாவளவன் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறதுக்கு திருமாவளவன் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவர் வந்து தனிச்சு செயல்படணும், யாரோட கட்டுப்பாட்டிலையும் யாரோட பிடியிலையும் அவர் இருக்க விரும்பலை, அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்ட்டு திருமாவளவன் சொன்னார். அதை எப்படி சொல்கிறாராம் அப்படின்னா தலைவரே இவர்கிட்ட சொன்னாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தலைவருடன் பேசும் வாய்ப்பு திருமாவுக்கு கிடைச்சதாம். அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன சமயத்தில் தலைவர் வந்து திருமாவை சந்தித்து பேசியிருக்காங்க. அந்த டைமில் தான் திருமாவளவன் வந்து ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொன்னாங்களாம். உங்கள் மேலே வந்து இந்த பிஜேபி சாயம் பூசுகிறாங்க, அதே சமயம் சனாதன கொள்கைக்கு நீங்கள் அடிபணிவீங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் மேலே வைக்கப்படும் விமர்சனங்களாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது, நான் யாரோட பிடியிலையும் இருக்க மாட்டேன், யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்க மாட்டேன், நான் வந்து தனிச்சையாக செயல்படுறதுக்காக தான் அரசியலுக்கே வர்றேன் அப்படின்ட்டு தலைவர் சொன்னாங்களாம். ஒரு வேறு யாருடைய கைப்பாவையாகவும் நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்ததனுடைய விளைவு தான் பின்வாங்குது. அதே போல் தலைவர் வந்து என்னதான் ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அவருடைய அரசியல் தெளிவும் ஆன்மீகமும் தனித்தனியாக தான் இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை வந்து அரசியலாக தான் பார்க்குறாரு. அரசியலையும் இதையும் போட்டு குழப்பிக்கிறதில்ல. அதே சமயத்தில் பிஜேபியில் இருக்கிற நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதனால் அவர் வந்து பிஜேபிக்காரு, அவர் வந்து சனாதன கொள்கையை கடைபிடிக்கிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஜேபியில் இருக்கிறவங்க நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. மொத்தத்தில் ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு இந்த முடிவு எடுத்திருக்காரு. இதுதான் உறுதியான முடிவு, இது வந்து கோழைத்தனமாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. நான் யாருக்கும் அடிபணிஞ்சு செயல்பட விரும்பலை, அதனால் அரசியலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஒதுங்கியிருக்காரு. ரஜினி சார் மட்டும் நினச்சிருந்தார்னா 1996 ஆட்சி அவர் கையில் வர்றதுக்கான எல்லா சௌகரியங்களும் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் கூட அவர் வந்து அதை விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மீடியாக்கள் வந்து அவரை உள்ளே இழுக்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சாங்க, அரசியல் கட்சிகளும் கூட நிறைய வேலைகள் செஞ்சாங்க. அப்படி இருந்துமே அவர் வந்து அவருடைய கொள்கையில் உறுதியாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சினிமா நடிகன், அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதே இல்லை, அது தவறான விஷயம். அவருக்கும் அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவர் வந்து அரசியல் தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் கூட பழகிட்டுருக்காங்க. கலைஞர் கூட பழகிட்டு இருந்தார், புரட்சி தலைவர் கூட பழகிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா கூட பழகிட்டு இருந்தாங்க, மூப்பனார் கூட பழகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிமாநில அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட நட்புறவோடு பழகிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அரசியலையும் உற்று கவனிச்சுட்டு தான் இருக்கார், அதனால் அப்படி சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதல்ல அப்படின்ட்டு நம்ம திருமான சொல்லியிருந்தாரு.